எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ஒருசி. இன்றைக்கி நம்ம ருசி ஒருசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மதி நிறைந்த நன்னாளா மாசி பௌர்ணமி நாள். இன்றைக்கி நம்ம வீடுகளில் குறிப்பிட்ட விஷ்ணுமூர்த்த வேலை மாலை நேரத்தில் வழிபாடுகள் அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடணும், இப்படி இந்த மந்திர உச்சாரணம் செய்வதால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ண நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மாசி பௌர்ணமி நாளனைக்கு எப்படி நமக்கு சொந்தமாக வீடு நிலம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட பொருட்களை தானமாக வழங்கணும், செங்கல் வைத்து எப்படி வழிபாடு மேற்கொள்ளணும், பசுமாட்டிற்கு எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வழங்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்க பதிவை கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இந்த அற்புதமான மாசி பௌர்ணமி நாளனைக்கு நம்ம பச்சரிசிக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தை எழுதி வைக்கணும், கோவிலுக்கு எந்த மாதிரியான தானங்கள் தரணும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவும் இருக்குது. பெரிய பெரிய உச்சங்களை தொடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயம் ரெட்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதனால் இந்த பதிவுகள் இரண்டையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதனுடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் விஷ்ணு முகூர்த்த வேலை அதாவது மாலை நேர வழிபாட்டின் பொழுது விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா. திருவிளக்கு பூஜை செய்தாலும் சரி, சத்யநாராயண பூஜை மேற்கொண்டாலும் சரி, இல்லை சாதாரணமாக நீங்கள் வீடுகளை விளக்கேற்றி வழிபட்டாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை உச்சரித்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது மிகுதியான பலன்கள் கிடைப்பதை சொல்லப்படுது. பொதுவாக நிறைய பேருடைய வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத கட்டாயமும் செய்வோம். ஆனால் மந்திர உச்சாரணம் அப்படிங்கிற ஒரு சிலருடைய வீடுகளில் சரிவர நடக்கும். ஒரு சிலருக்கு என்ன மந்திரங்கள் சொல்லணுங்கிற தெளிவில்லாததன் காரணமாக எதுவுமே சொல்லாமல் நம்மளுடைய கோரிக்கைகளை மட்டும் முன்வைப்பது அப்படிங்கிறத செய்கிறோம். இப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மந்திர உச்சாரணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மனம் கூட்டல் திறம், இதை தான் மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். மனதுக்கு திடம் கொடுப்பது தான் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக நம்ம வீடுகளில் அர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்வோம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்குண்டான வழிபாடு, ஏதாவது ஒரு திதிக்குண்டான வழிபாடு மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திதிக்குண்டான கடவுளினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்வோம். இப்படி நம்ம செய்யும் பொழுது குறைந்தது பார்த்தீங்கன்னா 3 முறை சொல்லணும், அதிகபட்சமாக 108 முறை வரைக்குமே சொல்லலாம். இப்படி நம்ம தொடர்ந்து உச்சரிப்பதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல மனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடநிலையை அடையும். மறுபடியும் நம்ம அந்த மந்திர ஒளிகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இனிமையான பாதை அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது கவனச்சிதறல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நம்மளுடைய கவனம் முழுவதுமே நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரத்துக்கு மேலேயும் அந்த தெய்வத்தின் மேலேயும் இருக்கும் பொழுது மட்டும்தான் மிகுதியான பலன்கள் கிடைக்கும். மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே 7 கோடி மந்திரங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இப்படி இந்த மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்களாலையும் மகான்களாலையும் இறைவனிடமிருந்து வரங்களாக பெற்றவையாகவும் சொல்லப்படுது. பொதுவாக மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பல வகைகள் இருக்குது. பிரணவ மந்திரம், காயத்ரி மந்திரம், பீஜாட்சர மந்திரம், அஷ்டகர்ம மந்திரம், இப்படி நிறைய வழிபாட்டு மந்திரங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பொதுவாகவே அந்தந்த திதிக்குண்டான கடவுளினுடைய மந்திரத்தை சொல்லி உச்சரிக்கும் பொழுது மிகுதியான பலன்கள் கிடைக்கும். இப்போ சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரங்கள், விநாயகப் பெருமானுக்குரிய போற்றிகள் அனைத்தையுமே உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யலாம். பஞ்சமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வாராகி அன்னைக்குரிய காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், போற்றிகள் இது அனைத்தையுமே சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு திதிக்கும் உண்டான கடவுளுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. எந்த ஒரு மந்திர உச்சாரணமாக இருந்தாலுமே நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி மந்திரத்துக்கு மேலேயும் அந்த தெய்வத்தின் மீதும் இருப்பதை மட்டும் உறுதி செஞ்சுக்கோங்க. இப்படி இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது நமக்கு மாதத்தில் 1 முறை வரும். திதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் 2 முறை வரும், தேய்பிறை மற்றும் வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு திதியுமே பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் 2 முறை தேய்பிறை மற்றும் வளர்பிறையாக வரும். ஆனால் இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசையை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் 1 முறை மட்டும்தான் வரும். அப்படி இந்த 1 முறை வரக்கூடிய பௌர்ணமி நன்னால் கண்டிப்பாக நமக்கு வீடுகளில் நேர்மறை ஆற்றல் அனைத்துமே நிறையக்கூடிய விதத்தில் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மந்திர உச்சாரணம் நமக்கு கை கொடுக்கும். அப்படி அந்த விதத்தில் நம்ம இந்த பௌர்ணமி நாளனைக்கு வீடுகளில் கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ வரிசையாக தெரிஞ்சுக்கலாம். விளக்கேற்ற ஆரம்பிக்கும் பொழுதே கண்டிப்பாக மந்திரங்களை சொல்லி விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். பௌர்ணமி நாட்களில் வீடுகளில் நிறைய அகல் விளக்குகள் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவிளக்கு பூஜை என்னால் செய்ய முடியலைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட வீடுகளில் நிறைய அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்துக்கணும்.
சரி, முதல்ல எந்த மாதிரியான மந்திரத்தை சொல்லணும் வரிசைப்படுத்தி நான் ஒன்றுனா சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. எப்பயுமே நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாரை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். மேலும் இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே மனோகாரகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. முதல்ல விளக்கேற்றும் பொழுது நீங்கள் துணை விளக்கினுடைய துணை கொண்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நிறைய பேர் தீப்பெட்டி கொண்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்கிறோம். அப்படி செய்யாமல் துணை விளக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் ஒரு அகல் தீபத்தில் நெய் விட்டு நீங்கள் திரி போட்டு அதை நீங்கள் தீப்பெட்டி கொண்டு ஏற்றிவிட்டு அதுக்கப்புறமா அந்த துணை விளக்கினுடைய துணை கொண்டு தான் அனைத்து தீபங்களையுமே ஏற்றணும். அப்படி இந்த விளக்கேற்றும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீபத்தையுமே ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்துட்டு அடுத்தபடியாக முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாருக்குண்டான மந்திரம் எது உங்களுக்கு தெரியுமோ, எளிமையான மந்திரங்களாக இருந்தாலும் சரி இல்லை கடினமான மந்திரங்கள், இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவிலை படிப்பது அப்படிங்கிறத செய்வாங்க, உங்களுடைய விருப்பம்தான். கண்டிப்பாக விநாயகர் பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் தொடங்குவது அப்படிங்கிறத செய்யணும். காரிய சித்தியானது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். அடுத்தபடியாக குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். ஏன்னா நம்ம மேற்கொள்ளக்கூடிய பூஜைக்கு குலதெய்வத்தினுடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் கிடைக்கும். உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்தினுடைய நாமத்தை மூன்று முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு உங்களுக்கு குலதெய்வம் வந்து மதுரை வீரன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா, ஓம் மதுரை வீரனே துணை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக திருவிளக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் திருவிளக்கு போற்றிகளை சொல்லி பூக்களை கொண்டு அர்ச்சிப்பது இல்லை குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ திருவிளக்கு பூஜை எதுவுமே மேற்கொள்ளலைங்க, நாங்கள் சாதாரணமாக தீபமேற்று வழிபாடு மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சந்திர பகவானுக்குரிய மூல மந்திரம் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் ஷக சந்திராய நமக. இந்த மந்திரங்கள் அனைத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், இங்கேயும் நான் உச்சரிச்சிருக்கிறேன். அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் பார்த்து எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதை செய்துக்கோங்க. அடுத்ததாக சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறதையும் செய்யணும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதியாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மூல மந்திரத்தை குறைந்தது 3 முறை சொல்லலாம், அதிகபட்சமாக 108 முறை சொல்லலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் மூல மந்திரம் கட்டாயமாக காயத்ரி மந்திரம் இரண்டையுமே சொல்லி வழிபடு அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம சந்திர பகவானுக்குரிய மந்திரங்கள் அனைத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நாளுக்குண்டான நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிர்ஷ்ட தெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யணும். நமக்கு இந்த மாசி பௌர்ணமி வரக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பூரம். பூரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஆண்டாளுக்கு உகந்த நட்சத்திரம். அதனால இந்த குறிப்பிட்ட நாள் பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய நாள் அப்படிங்கிறதாலையும் பூர நட்சத்திரம் ஆண்டாளுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதால இந்த குறிப்பிட்ட நாளனுக்கே நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓம் விஷ்ணு சித்மஜாய வித்மகி ரங்க பாத்னிச்சா தீமகி தன்னோ கோத பிரசோதியாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை குறைந்தது 3 முறை அதிகபட்சமாக 108 முறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம கண்டிப்பாக நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்யணும். அனைத்து தெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கோமாதாவிற்கு உணவளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அகத்திக்கீரையாக இருக்கலாம், இல்லை பச்சரிசி ஊற வைத்து அதோடு பருப்பு வெள்ளம் இது அனைத்தையுமே வாழைப்பழத்தோடு சேர்த்து தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் ஒரு சில அற்புதமான செயற்கை வர நாளனைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு மந்திரங்களை உச்சரிப்பதால் கிடைக்கிற பலன் என்ன, இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.